வணக்கம் யுவா தமிழ் டெக் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம இந்த சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ என்ன காரணம்னா, இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் இருந்து வர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதனால் மானிட்டைசேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிடைக்கிறதுக்கு. ஸோ என்னோடய சேனல் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர், அப்புறம் அவங்க கொடுத்த 4,000 வாட்ச் அவர்ஸ் எல்லாத்தையும் தாண்டினதுக்கப்புறம் இன்னும் எனக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கல. ஸோ என்ன முடிவு பண்ணியிருக்கிறேன்னா, என்னோடய சேனலில் சம்திங் இன்றைக்கி வந்து ஒரு மெசேஜ் வந்தது, என்னோடய ஒரு வீடியோ வந்து கம்யூனிட்டி வயலண்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அது என்னென்னா, யூடியூப் வீடியோவை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது வந்து கம்யூனிட்டி வயலண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து மானிட்டைசேஷன் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது கிடைக்கிறதா. ஸோ இன்னும் அண்டர் ரிவ்யூவில் தான் இருக்குது என்னோடய சேனல். கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கேன் லாஸ்ட் 1 இயராக. என்னோடய உழைப்பு வந்து அதிகமாக போட்டிருக்கேன், என்னோடய டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த சேனலுக்காக. இருந்தாலும் எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டு அதில் இதுலேருந்து எதுவும் இது வரைக்கும் வரல. ஜஸ்ட் ஒரு $20 வந்தது யூடியூப் ஆட்சென்ஸில், அதுவும் $100 ரீச் ஆனால் தான் நம்ம கைக்கு வரும். ஸோ அது $20 வந்தோடனே 2018 நியூ மானிட்டைசேஷன் ரூல்ஸில் எல்லா சேனல்ஸும் பழையபிடிக்க அந்த மானிட்டைசேஷன் டிசர்வ் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் செட்டப் கொடுத்துருந்தாங்க, அதுவும் எனேபிள் நம்ம ரீச் பண்ணிட்டோம், பட் இன்னும் எனேபிள் ஆகலை. இப்போ என்னென்னா, நம்ம 200 வீடியோஸ் மேலே போட்டிருக்கோம், எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இதனால் ஒரு இவ்வளோ உழைப்பு போட்டும் நமக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோடய ஆத்ம திருப்திக்காக நான் இந்த சேனலை ஆரம்பித்தேன். எனக்கு என்ன தெரியுமோ அதை இந்த உலகுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த வந்து ஒவ்வொரு வீடியோவும் நான் போட்டுட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோஸு. ஒரு பக்கம் நம்ம எதுக்காக இந்த ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோ ரெடி பண்ணி இந்த சேனல் ரன் பண்ணுறதுக்கு நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒன்று, அது ஒரு முக்கியமான காரணம். இருந்தாலும் அது வந்து ஒரு சைடு இருக்கட்டும், என்னோடய எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறதுனால எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிது, அதுதான் முக்கியமான விஷயம். இதே போல் இந்த யுவா தமிழ் டெக் சேனல் அப்படிங்கிற சேனல் போலவே இன்னொரு சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன், ஆரம்பித்து 1 வீக் தான் ஆகுது. ஆன்மீகம் அறிவியல், ஆன்மீக அறிவியல் அப்படின்ட்டு ஒரு சேனல். இந்த சேனலில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன தொடர்பு, நம்ம ஏன் அறிவியலை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆன்மீகத்தை விட்டுறோம் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக ஒவ்வொரு வீடியோ என்ன சொல்ல போகிறேன். இப்போ என்னென்னா, சில சயின்டிஸ்ட் நினச்சிக்கிட்டே கொஞ்சமாக ஏதோ அறிவியல் தெரியும் அப்படின்னு சில பேர் கற்றுக்கிட்டு நம்மளோட ஆன்மீகத்தை இதெல்லாம் பொய் அப்படிங்கிற பரப்புரையை வந்து அதிகமாக மேற்கொண்டுட்டு வராங்க. நம்ம ஒரு பாரம்பரியத்தை அதிகமாக அழிச்சிக்கிட்டு வராங்க. அதற்காக நம்ம ஆன்மீகம்தான் அறிவியல் அப்படிங்கிறதுக்கு நிறையா இனிமேல் வீடியோஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். என்ன தொடர்பு ஆன்மீகமுக்கும் அறிவியலுக்கும் என்ன தொடர்பு, இதை பற்றி இனிமேல் பல வீடியோ ரெடி பண்ண போகிறேன். அது எல்லாமே இனிமேல் இந்த ஆன்மீக அறிவியல் சேனலில் தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். யுவா தமிழ் டெக் சேனலில் வந்து ஓன்லி டெக்னிக்கலாக மட்டும் இருக்கலாமேன்ட்டு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த யுவா தமிழ் டெக் சேனலில் வந்து நான் டெக்னிக்கலாக போட்டதை விட கவர்மெண்ட் ரிலேட்டடாக போட்டால் தான் நிறையா வியூஸ் ஓடிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் நிறையா ஆன்மீக தகவல்கள் சொல்லியிருக்கேன், அது வந்து எந்த ஒரு ரீச்சும் ஆனதில்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த உலகத்துக்கு ஷேர் பண்ணுங்கிறதுக்காக நான் இன்னொரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த யுவா தமிழ் டெக் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே தயவு செய்து என்னோடய இன்னொரு சேனல் ஆன்மீக அறிவியலுங்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதில் இருக்குது, இனிமேலும் வரும். ஸோ நீங்கள் வந்து புது சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் உங்களுக்கு என்னோடய ஆன்மீக அறிவியல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா, இந்த என்னோடய சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறேன், அதை கிளிக் பண்ணி என்னோடய இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்னொரு சேனல், இந்த ஆன்மீக அறிவியல் சேனலுங்கிறது வந்து இனிமேல் இப்போ தான் நான் 2 வீடியோ போட்டிருக்கேன், அது ஒன்று 4-5 வியூஸ், இன்னொன்று வந்து சம்திங் 9 வியூஸ் தான் ஓடி இருக்கு.
இதுக்கு மேலே நான் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4,000 வாட்ச் அவர்ஸ் இதெல்லாம் ரீச் பண்ணால் தான் எனக்கு மானிட்டைசேஷனே கிடைக்கும். இது வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன். நான் யுவா தமிழ் டெக் சேனல் ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ தான் வந்து நான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற கோலே ரீச் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நான் இன்றைக்கி சேனல் ஆரம்பிக்கிறேன், இது வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும், எனக்கு எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணணும், அதான் என்னோடய இன்டென்ஷன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ரெண்டு சேனல்லையுமே. இது யுவா தமிழ் டெக் சேனலில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து எப்படியெல்லாம் ஒரு வீடியோ மேக் பண்ணக்கூடாதுங்கிறத வந்து நான் கற்றுக்கிட்டேன். என்னோடய யுவா தமிழ் டெக் சேனல் வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் என்னால் இப்போ பார்த்தா எனக்கு ரொம்ப இது வெக்கமாக இருக்கும். ஏன்னா அப்போ வந்து எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது, ஏன்னா ஒரே ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு தான், அதுவும் புரோக்கனான செல்ஃபி ஸ்டிக்கு தான் வச்சுருந்தேன். நான் வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், அதை இம்மீடியட்டாக ரிலீஸ் பண்ண வீடியோவை அப்படிங்கிற இது முக்கியமான குறிக்கோளோடு தான் நான் வந்து அதெல்லாமே என்னோடய கேஜெட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேனல் வந்து க்ரோத் பண்ணுறதுக்காக நிறைய கற்றுக்கிட்டேன். வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டேன், ஆடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் கேமரா ஹேண்டிலிங், வெப் நம்ம இதுக்காகவே நான் ஸ்பெண்ட் பண்ணி கேமரா வாங்கினேன். அந்த கேமரா அப்புறம் மைக்கு, ஸ்டூடியோ மைக்கு இதெல்லாம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறதுக்காக பண்ணினேன். ஆடியோ சாஃப்ட்வேர், வீடியோ சாஃப்ட்வேர் எல்லாமே கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டேன் யுவா தமிழ் டெக் சேனலை. அதே போல் யுவா தமிழ் டெக் சேனலில் இது மாதிரி ஆன்மீக சம்மந்தமான தகவல்கள் நான் வந்து ஷேர் பண்ணும்போது வியூவர்ஸ்க்கு என்னென்னா, இது வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியோ அதை மனப்பாடம் பண்ணியோ உங்களுக்கு நான் எந்த ஒரு வீடியோவும் நான் மேக் பண்ணல. என்னோட சுய அனுபவம், நான் வந்து எதை வந்து நான் கற்றுக்கிட்டனோ அது எனக்குள்ள அனுபவமாக மாறிச்சோ அதை தான் நான் வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணேன். எந்த ஒரு டாபிக், அதாவது என்னோடய லைஃப் சயின்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாப்பிக்கும் படிச்சுட்டோ மனப்பாடம் பண்ணியோ எதையுமே எடிட் பண்ணியோ பேசியிருக்க மாட்டேன். என்னோடய முக்கியமான விஷயம் இந்த ஒவ்வொரு வீடியோவும் அது டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி, லைஃப் சயின்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோவாக இருந்தாலும் சரி, நான் வீடியோ ஆரம்பித்தேன்னா அந்த எண்டு வரைக்கும் என்னோடய ஸ்கிரிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளேயே அப்படியே டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்க மனசுக்கு அதை நான் அப்படியே டெலிவரி பண்ணுவேன், அவ்வளோதான். இதில் எந்த ஒரு ஒவ்வொரு லைனும் படித்து படித்து மனப்பாடம் பண்ணி ஸ்கிரிப்டை பார்த்து படித்து அந்த வேலையே இருக்காது. இப்போ கூட எனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே டெலிவரி பண்ணுறது தான் இது என்னோடய விஷயம். இதுதான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவிலும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்காக ஒவ்வொரு வீடியோக்காகவும் குறைஞ்சபட்சம் நான் வந்து ஒரு 4 to 5 hours ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்குது. ஏன்னா எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறதா இருக்குது. ஒன்று வந்து நம்ம என்ன வீடியோ போட போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு கேமரா செட்டிங் பண்ணணும், உட்காந்து நம்ம பேசணும், அதுக்கப்புறம் ஆடியோ கரெக்ட் பண்ணணும், வீடியோ எடிட் பண்ணணும், அப்புறம் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணோம், வீடியோ எடிட் பண்ணி ப்ராசஸிங்லாம் முடிச்சுட்டு அப்லோட் பண்ணோம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்பில் நம்ம கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனு நம்ம டேக்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக சில சோசியல் மீடியாவிலலாம் ஷேர் பண்ணணும். இவ்வளோ வேலையும் வந்து இந்த 4 to 5 hours ஒரு நாளில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோன்னா குறைஞ்சபட்சம் 4 hours எடுத்துக்குது. இவ்வளோ தூரம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாமல் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய 24 hoursல ஒரு நாளைக்கு வந்து ஒரு வீடியோ எங்கிட்டருந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அது குறைஞ்சபட்சம் நான் 4 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம். ஸோ என்னோடய லைஃப் டைமில், என்னோடய வாழ்நாளில் ஒரு வீடியோக்காக நான் வந்து 4 hours என்னோடய டைம், என்னோடய லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காகனா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு என்னோடய நாலேஜை ஷேர் பண்ணுறேன், நான் கற்றுக்கிட்ட ஞானத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரே விஷயத்துக்காக தான் நான் கற்றுக்கிட்ட விஷயம் யாருக்கோ ஒருத்தருக்காவது ஒரு நாளைக்கு எங்கேயோ ஒரு விதத்தில் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நாள் விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடிக்க இதில் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய இன்கம் வரும்னு எனக்கு வந்து தோணலை. அதே மாதிரி தான் நிறையா யூடியூபர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்னா நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக யூடியூப் கிடையாது. அது தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா 1.5 வருஷமாக நாம் வந்து ஒர்க் பண்ணோம், இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராஃபிட் இல்லை. எந்த ஒரு தொழிலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணினாலும் எவ்வளோ
டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு இன்கம் வரலைன்னா கண்டிப்பாக தரமாட்டேங்க. அதே போல் தான் நானும் இன்கம் வரலனாலும் யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயம் எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து இது மாதிரி வீடியோஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு மேலும் ஆதரவு கொடுங்க, என்னோடய யுவா தமிழ் டெக் சேனலும் ஆதரவு கொடுங்க, மற்றும் இந்த பொது சேனல் ஆன்மீக அறிவியல் சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.